ஹாய் நான் தான் நசீம் அகமது. வெல்கம் டு நசீம் கேலக்ஸி. இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் டச்சிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஒரு வீடியோனா, ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர், அவர் வாழ்க்கையில் பெரிய கோடி சொத்து இருந்தாலும் அவர் ரொம்ப பணத்தை கம்மியாக தான் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் தான் சாடியோ மனே. சாடியோ மனே பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவரோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. அவர் எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா செனிகல். இப்போ ரீசண்டாக ப்ரீமியர் லீக்ல எந்த டீமுக்கு ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா லிவர்பூல். அவர் நிறைய டீமில் ஆடுறாரு, இப்போ அவர் எதில் ஆடுறாருன்னா லிவர்பூல். அவரோட ஹைட் 5 feet 9 inch. அவர் ஃபீஃபா வேர்ல்டு கப் ஆடிருக்காரு, எப்போனா 2019 ஆடிருக்காரு. நிறைய பேருக்கு செனிகல்ன்ற ஒரு நாடே தெரியாது, அந்த நாட்டில் தான் அவர் இருக்காரு. அங்கே தான் அவர் பிறந்து வளர்ந்து இப்போ வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்காரு. அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 10 April 1992. அவரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. அதான் அவரோட ஏஜ். அவர் ஃபீஃபா வேர்ல்டு கப்பெல்லாம் ஆடி ரொம்ப சூப்பராக ஆடி, ஸ்டார்டிங்கில் அவ்வளோ நல்லா ஆடலைனாலும் போக போக இன்டர்நேஷ்னல் பிளேயர், நல்ல பிளேயர் அப்படின்னு பேர் எடுத்து பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர் தான் சாடியோ மனே. ஃபுட்பால் பார்க்குறவங்க யார் நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சாடியோ மனையை பற்றி தெரிஞ்சிருக்கும். லேட்டஸ்ட்டாக வந்த பிளேயர் தான் அவர். இவர் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சிருக்கிறத பற்றி நம்ம எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. வரும்போது ஃபோனில் சில நேரத்தில் பாட்டு கேட்பார தான் பேசுவார். அப்போ ஃபோனோட ஸ்க்ரீன் உடஞ்சிருக்கிறத நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் பார்த்து ப்ரெஸ் மீட்லேயும் கேட்டாங்க, ஏன் ஃபோனோட கிளாஸ் உடஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் நீங்கள் மாற்றணும், புது ஃபோன் வாங்க வேண்டும் தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகிய வார்த்தை. என்ன சொன்னார்னா, நான் 1000 ஃபோன் வாங்க முடியும், நான் 10 ஃபிராரி கார் வாங்க முடியும், நான் 2 ஜெட்டு வாங்க முடியும், இவ்வளோ பண வசதி எனக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் நான் ஏன் வாங்கணும், நான் நினச்சேன் என்ன வேணால் வாங்கலாம், நான் ஏன் வாங்கணும், நான் வறுமையில் இருந்திருக்கேன், நீ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூட்ஸ் இல்லாமே ஆடிருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், வெறும் காலில் ஃபுட்பால் ஆடியிருக்கேன், ஐயோ உச்சி வெயிலில் கூட. அவர் இருந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா ரொம்ப வெயில் உள்ள நாட்டில் தான் வந்திருக்காரு. நான் இந்த மாதிரி நான் வறுமையை பார்த்துருக்கேன், இந்த காசுக்கு நான் இப்போ நான் ஃபோனை மாற்றுறேன்ல. அவர் ஐஃபோன் வச்சுருந்தாரு. ஐஃபோன் எதுக்கு வச்சுருந்தாரு, அப்போ ஏழ்மையில் வாழ வேண்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்பால் பிளேயர் தான் நல்ல ஃபோன் வச்சுருந்தா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், வீடியோ காலெலாம் பேச முடியும், அதனால வச்சுருந்தாரு. வச்சிருக்கும் போது நான் வறுமையை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பசங்களுக்கு ஸ்கூல் நான் இலவசமாக அவர் இப்போ வரைக்கும் இலவசமான ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவரோட நாட்டில் நிறைய இடத்துல நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை இதுதான், நான் இந்த ஃபோனை வாங்கி வேஸ்ட் பண்ணுற காசில் நான் சில பசங்களுக்கு படிப்பு வர வைப்பேன், எனக்கு நானே ரொம்ப கஷ்டப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்டோட ஃபோட்டோ நான் உங்களோட வீடியோ லாஸ்ட்ல இந்த இன்சிடென்ட்டோட போட்டோவை நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். என்ன ஒண்ணு, நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலன்னா நசீம் கேலக்ஸி, நசீம் ஃபேஷன் 2000, நசீம் அகமத் 31, இந்த 3 அக்கௌண்ட்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.